அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியன் ஜியாகிரஃபியில் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக், அதாவது லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இந்தியாவில் உள்ள இயற்கை அமைப்புகள், அதாவது இந்தியாவில் என்னென்ன இயற்கை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த சாப்டர். ஆக்சுவலாக இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து கேட்டுட்ருக்காங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மவுண்டெயின் இருக்குது, அதாவது மவுண்டெயின்னா இமயமலையை பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள சமவெளிகள், ரைட்டுங்களா? சமவெளிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சமவெளியாக இந்த கங்கை சமவெளி வந்து இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பீடபூமிகள், அதாவது பிளாட்யூஸ். பொதுவாக இந்தியாவில் உள்ள பீடபூமிகளை இரண்டு வகையாக பிரிப்பாங்க, அதாவது வடக்கு பகுதி, தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் ரீஜியன், அதாவது அந்த மத்திய பிரதேசம் இருக்குங்களே, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மால்வா பீடபூமி, பந்தல்கண்ட், பாகல்கண்ட், அப்புறம் சோட்டா நாக்பூரி பீடபூமி. அந்த நாக்பூரி பீடபூமி அப்படிங்கிறது இந்த ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா அந்த ரீஜியனில் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அதிகளவு கனிமங்கள் வந்து காணப்படுது. உலகத்தில் உள்ள கனிம முக்கியமான இடத்துல அதுவும் ஒன்று, சரிங்களா? அதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள கடற்கரை சமவெளிகள், ரைட்டுங்களா? கடற்கரை சமவெளிகள் அப்படிங்கும்போது கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் உள்ள கடற்கரை சமவெளி. இதை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது வந்து என்ன, ஃபஸ்ட்டு சமவெளி தான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், இதை பற்றி தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த லெசனுக்கு வந்து அது தேவைங்கிறதுனால நான் இங்கேயும் சொல்லிடுறேன். சமவெளி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஆறுகள் இருக்குங்கள, அந்த ஆறுகளோட படிவுகளை ஒரு இடத்துல படிய வைக்கும். அந்த படிவுகளை படிய வைக்கிற இடத்த தான் சமவெளி, அதாவது பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமவெளி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேடு பள்ளமற்ற ஒரு நிலப்பகுதியை தான் சமவெளி, அதாவது பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வளமான மண்ணும் நல்ல நீர்ப்பாசனமும் இருக்கும், அதனால் பிளைன்ஸில் தான் நல்ல விவசாயம் வந்து நடக்கும். கம்பேர், அதாவது மலைகள் பீடபூமிகளை கம்பேர் பண்ணும்போது சமவெளிகளில் தான் விவசாயம் வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளினா என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த கடல் ஓரங்களில் மற்றும் பெருங்கடல் ஓரங்களில் உள்ள அங்கே வந்து சமவெளி ஃபார்ம் ஆகும்ல, கடல் மற்றும் பெருங்கடல் ஓரத்தில் ஒரு பிளைன்ஸ் வந்து உருவாகும் இல்லை, அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஆற்று படிவுகளாலும் அது இல்லாமல் கடல் படிவுகளாலும் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இரண்டு வகையாக பிரிப்பாங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக இதை மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. மேற்கு கடற்கரை சமவெளின்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், ரைட்டுங்களா? வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸை இங்கே இந்த குஜராத்திலேருந்து கீழே கேரளா வரைக்கும் உள்ளதை வந்து மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா கொல்கத்தா, அதாவது வெஸ்ட் பெங்காலிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ரீஜியனை வந்து பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், க்வெஸ்சன் ஏரியா மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போது மேற்கு கடற்கரை சமவெளி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மேற்கு கடற்கரை சமவெளினா என்ன அப்படின்னா, வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே குஜராத்திலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும், சரிங்களா? குஜராத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். குஜராத்தில் எந்த இடத்துலேருந்து மேற்கு கடற்கரை சமவெளி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ரான் ஆஃப் கச், ரைட்டுங்களா? குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கச்சிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது தான் மேற்கு கடற்கரை சமவெளி, சரிங்களா? இந்த மேற்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிக ஈரப்பதம் இருக்கும், அதிக மழைப்பொழிவு இருக்கும், சரிங்களா? அதிக ஈரப்பதம் இருந்ததுன்னா என்னது, அதாவது மாய்ஸ்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுனாவே அதிக மழைப்பொழிவு வந்து இருக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, என்ன அப்படின்னா, இது வந்து குறுகலாக இருக்குமா இல்லை வந்து அகலமாக இருக்குமா, அதாவது நேரோவாக இருக்குமா இல்லை ப்ராடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த ரீஜியனில் மேற்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்தோம்னா குறுகலாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் குஜராத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளுமே குறுகலாக தான் இருக்கும், நேரோவாக இருக்கும் ரொம்ப, சரிங்களா? அந்த கடற்கரை பீச்சோட லென்த்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மேற்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ரான் ஆஃப் கச்சில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது. இந்த இடத்துல அதிக ஈரப்பதம் இருக்கும், அதனால் அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் ஓவராலாக அந்த ரீஜியனே வந்து பார்த்தோன்னா அங்கே உள்ள பீச்சு வந்தோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேற்கு கடற்கரை சமவெளியில். இந்த மேற்கு கடற்கரை சமவெளியை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைடில் உள்ளது குஜராத் ரீஜியனில் உருவாகிறத குஜராத் சமவெளியும்போம். அதுக்கு அடுத்தது கீழே என்ன இருக்குது அப்படின்னா, கொங்கன் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே உள்ள ரீஜியனை கர்நாடகா கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே உள்ளது கேரளா கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபஸ்ட்டு இந்த குஜராத் சமவெளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குஜராத் சமவெளினா எந்த சமவெளி அப்படிங்கிறது ஏதோ ஆற்றோட படிவுகள் தானே போயிட்டு படிய வைக்கும், அப்படி உருவாகிறது தானே சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குஜராத் சமவெளிங்கிறது வந்து எதனால் உருவாகுதுன்னா, இந்த குஜராத் ரீஜியனில் ஓடுற நதிகளால் உருவாகிறது. நர்மதா, தபதி, சபர்மதி, மாஹி இந்த நதியோட படிவுகளால் உருவானது தான் குஜராத் சமவெளி. குஜராத் சமவெளிங்கிறது வந்து நர்மதா, தபதி, சபர்மதி, மாஹி போன்ற ஆறுகளோட படிவுகளால் உருவான சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா, இந்த குஜராத் சமவெளி அப்படிங்கிறது வந்து எந்த ரீஜியனில் உள்ளதை வந்து குஜராத் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம்னா, கட்சிலேருந்து கத்தியவார் வரைக்கும் உள்ள பகுதிகளை குஜராத் சமவெளி, அந்த பகுதிகளில் காணப்படுறத வந்து குஜராத் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சியிலிருந்து கத்தியவார் வரைக்கும் உள்ள பகுதிகளை குஜராத் சமவெளின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கொங்கன் கடற்கரை சமவெளினா என்னென்னு பார்ப்போம். அதாவது கொங்கன் கோஸ்டல் பிளைன்ஸ்னால் என்னென்னா, எந்த ரீஜியன்லேருந்து எந்த ரீஜியனை வந்து கொங்கன் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டாமன் இருக்கும் சரிங்களா. டாமன் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி சரிங்களா. டாமன்லேருந்து கோவா வரைக்கும் உள்ள ரீஜியனை கொங்கன் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, மேற்கு கடற்கரையோட வடக்கு பகுதி எதுன்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. மேற்கு கடற்கரை சமவெளியோட வடக்கு பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொங்கன் கடற்கரை சமவெளியை தான் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. மேற்கு கடற்கரையின் வடக்கு பகுதி எது அப்படின்னா, இந்த கொங்கன் கடற்கரை சமவெளி தான். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எங்கேருந்து எங்கே கொங்கன் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்கன்னா, டாமன்லேருந்து கோவா ரைட்டுங்களா. அடுத்து கோவாலேருந்து மங்களூர் உள்ளது வந்து கர்நாடகா கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளதை வந்து மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இதுதான் வந்து ஆர்டர். இப்போ குஜராத் சமவெளினா என்ன, கட்சியிலேருந்து கத்தியவார் வரைக்கும் உள்ள பகுதியை வந்து குஜராத் சமவெளி. அடுத்து கொங்கன் கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது வந்து டாமன்லேருந்து கோவா. அடுத்து கோவாவிலேருந்து மங்களூர் வரைக்கும் உள்ள சமவெளி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கர்நாடகா கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்கரை சமவெளிகளை மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் இதை பார்ப்போம். இப்போ குஜராத் சமவெளியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆற்றுப்படிவுகளால் உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நர்மதா, தபதி, சபர்மதி, மாஹி இந்த ரிவரால் உருவானது தான் குஜராத் சமவெளி. இது எந்த இடத்துலேருந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சியிலேருந்து கத்தியவார் வரைக்கும் உள்ள பகுதிகளை குஜராத் சமவெளின்னு சொல்லுவோம். கொங்கன் கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்னென்னா, மேற்கு கடற்கரையோட வடக்கு பகுதி எது. இப்போ மேற்கு கடற்கரை இருக்குது டோட்டலாக குஜராத்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது, அந்த மேற்கு கடற்கரையோட வடக்கு பகுதி எது அப்படின்னு கேட்டால் கொங்கன் கடற்கரை சமவெளி தான். குஜராத் ஏன் இல்லை அப்படின்னா, அது மேற்கு சைடில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அப்போ மேற்கு கடற்கரையின் வடக்கு பகுதி எதுன்னு கேட்டால் கொங்கன் கடற்கரை சமவெளி தான். அடுத்து கர்நாடகா கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கர்நாடகா கடற்கரை சமவெளிங்கிறது கோவாலேருந்து மங்களூர் ரீஜியன் வரைக்கும் உள்ளதை வந்து கர்நாடகா கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். இதில் மேற்கு கடற்கரையோட மத்திய பகுதியே என்னன்னு சொல்லுவாங்க. மேற்கு கடற்கரையோட மத்திய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கனரா கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கர்நாடகா கடற்கரை சமவெளி சரிங்களா. மேற்கு கடற்கரையோட வடக்கு பகுதி வந்து கொங்கன் கடற்கரைனா, அப்போ சென்ட்ரலில் என்ன இருக்குது, கர்நாடகா கடற்கரை சமவெளி தானே இருக்குது. ஸோ அதனால் கர்நாடகா கடற்கரை சமவெளி அப்படிங்கிறத தான், அதை தான் மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மலபார் கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது நம்ம அல்டிமேட்டாக தெரியும், அது வந்து கேரளாவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது மங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ரீஜியனை தான் மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு முக்கியமான ஏரி ஒன்று இருக்குது இந்த கடற்கரை சமவெளியில், வேம்ப நாடு ரைட்டுங்களா. இது கேரளாவோட மிகப்பெரிய ஏரி சரிங்களா. அது வந்து ஒரு லகூன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வேம்ப நாடு வந்து கேரளாவின் மிகப்பெரிய ஏரி சரிங்களா. இதுதான் வந்து இந்த ரீஜியன்லேருந்து வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். இப்போது கடற்கரை சமவெளி வந்து பொதுவாக மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு பிரிப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேற்கு கடற்கரை சமவெளிங்கிறது வந்து எந்த ரீஜியனுக்கு பிட்வீனில் இருக்குது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு சைடில் அரபிக்கடல் இருக்குங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இருக்குங்களே, அதுதான் வந்து மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இடையே இருக்கிறது தான் மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு கேட்கப்பட்ட கேள்வி தான் சரிங்களா. இங்கே அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கும்போது நம்ம சிம்பிளாக ஷார்ட் அவுட் பண்ணிடலாமா, என்ன அப்படின்னா, இது வந்து எதுக்கு எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் நடுவில் இருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கிறது தான்
கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் முடியும், சரிங்களா? அடுத்து இது நேரவாக குறுகலாக இருக்குமா, இந்த பீச் வந்து ப்ராடாக இருக்குமா அப்படின்னா, இது வந்து விரிவானது மற்றும் அகலமானது. இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும், அது இல்லாமல் ப்ராடாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த பீச் வந்து பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில் தான் ரொம்ப ப்ராடாக இருக்கும், அதாவது விரிவானது மற்றும் அகலமானது அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ரீஜியன் இருக்குங்களே, இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியே ஒரு பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளி, சோழமண்டல கடற்கரை சமவெளி, ஆந்திரா சமவெளி, தமிழ்நாடு சமவெளி. இப்போ கிழக்கு சைடில் உள்ள அந்த முக்கியமான இடங்களோட பேரில் தான் வருது. அதனால் சிம்பிளாக நான் வச்சுக்கலாமா, வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது வந்து அந்த ஒடிசா ரீஜியன் இருக்குங்களே அங்கே உள்ளதை தான் வடக்கு சர்க்கார், அதாவது நார்தன் சர்க்கார் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு சர்க்கார் சமவெளி அப்படிங்கிறது வந்து எந்த ரெண்டு நதிகளுக்கு இடையில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி, சரிங்களா? மகாநதி மற்றும் கிருஷ்ணா நதிகளுக்கு இடையே உள்ள கடற்கரை சமவெளியை வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாநதி மற்றும் கிருஷ்ணா நதிகளுக்கு இடையே உள்ள கடற்கரை சமவெளியை வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. மகாநதி அண்டு கிருஷ்ணாவுக்கு இடையில் உள்ள சமவெளியை வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா காவேரி நதிகளுக்கு இடையே உள்ள கடற்கரை சமவெளியை சோழமண்டல கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. சோழமண்டல் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன, வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளினா என்ன, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே உள்ளது. அடுத்து கிருஷ்ணா நதிக்கும் காவேரிக்கும் இடையே உள்ள சமவெளியை கடற்கரை சமவெளி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா அண்டு காவேரி கே, ஓகேங்களா? கிருஷ்ணா அண்டு காவேரிக்கு இடையில் உள்ளதை சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆந்திரா சமவெளி. ஆந்திரா சமவெளிங்கிறது வந்து பெர்காம்பூர்லேருந்து பழவேற்காடு ஏரிக்கு இடையில் உள்ளது தான் இந்த ஆந்திரா சமவெளி, சரிங்களா? பெர்காம்பூர்லேருந்து பழவேற்காடு ஏரிக்கு இடையே ஏரி, சரிங்களா? பழவேற்காடு அப்படிங்கிறது வந்து ஒரு லேக்ஸ், ஓகேங்களா? இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏரி, இது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது, சரிங்களா? இதை வந்து தனியாக எழுதி வச்சிங்க. தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பார்டருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரி தான் வந்து இந்த பழவேற்காடு ஏரி. இந்த ஆந்திரா இதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஆந்திரா கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும், ஆந்திரா கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் பெர்காம்பூர் மற்றும் பழவேற்காடு ஏரிக்கு இடையே உள்ள கடற்கரை சமவெளி ஆந்திரா சமவெளி. பெர்காம்பூர்லேருந்து பழவேற்காடு ஏரிக்கு இடையே உள்ள சமவெளி என்ன அப்படின்னா ஆந்திரா சமவெளி, ஓகேங்களா? இந்த ஆந்திரா சமவெளியில் ஒரு முக்கியமான ஏரி இருக்குங்க. அந்த ஏரி பேர் கொல்லேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா சமவெளியில் முக்கியமாக ஒரு ஏரி இருக்குது, அது என்னன்னா கொல்லேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லேறு ஏரி அப்படிங்கிறது ஆந்திரா சமவெளியில் இருக்குது. இந்த ஆந்திரா சமவெளிங்கிறது வந்து எந்த ரீஜியன் சொல்லுவாங்க அப்படின்னா, பெர்காம்பூர்லேருந்து பழவேற்காடு ஏரிக்கு இடையில் உள்ளதை தான் ஆந்திரா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கொல்லேறு ஏரி இருக்குல்ல, அந்த கொல்லேறு ஏரி எப்படி உருவானுச்சு அப்படின்னா, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதி இருக்குங்களே அதோட டெல்டாக்களால் உருவானது தான் இந்த கொல்லேறு ஏரி. கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டாக்களால் உருவான ஏரி எது அப்படின்னா கொல்லேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, கொல்லேறு லேக், சரிங்களா? அடுத்து கடைசியாக தமிழ்நாடு சமவெளி. தமிழ்நாட்டு சமவெளி அப்படிங்கும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, பழவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள சமவெளியை தமிழ்நாட்டு சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பழவேற்காட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள சமவெளியை தமிழ்நாட்டு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதுதான் வந்து நம்ம அதில் இந்த தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், சரிங்களா? கிழக்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எங்கேருந்து எது வரைக்கும் உள்ளது வந்து கிழக்கு கடற்கரை கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது, சரிங்களா? வெஸ்ட் பெங்கால்லேருந்து கன்னியாகுமரிக்கும் உள்ளது. இது வந்து எப்படி இருக்கும், அடுத்து விரிவாக இருக்கும் ப்ளஸ் அகலமாக இருக்கும், ஓகேங்களா? அது எப்படி இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்கும் அங்கே உள்ள பீச்செலாம். இதை நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க, வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளி, அடுத்து வந்து சோழமண்டல கடற்கரை சமவெளி, அடுத்து ஆந்திரா, அதுக்கு கீழே தமிழ்நாடு கடற்கரை சமவெளியும் பிரிக்கிறாங்க. வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளினா என்னென்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே உள்ள அந்த நதிகளுக்கு இடையே உள்ள சமவெளியை வடக்கு சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் இடையில் உள்ளதை சோழமண்டல கடற்கரை சொல்லுவாங்க. அடுத்து பெர்காம்பூர்லேருந்து பழவேற்காடு அந்த ரீஜியனில் அந்த
பிட்வீனில் உள்ளதை வந்து பார்த்தோம்னா ஆந்திரா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த ஆந்திரா சமவெளியில் உள்ள முக்கியமான ஏரி என்ன? கொல்லேரி ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டு சமவெளின்னா பழவேற்காட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்கரை சமவெளியை தமிழ்நாட்டு சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா இந்த பார்டரில் தான் இந்த பழவேற்காடு ஏரி வந்து இருக்குது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ஒரிசா கடற்கரையில் உட்கல் சமவெளி வந்து காணப்படுது. ஒரிசா கடற்கரையில் உட்கல் சமவெளி வந்து காணப்படுது. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எதை சொல்லுவாங்க அப்படின்னா சில்கா லேக்கை சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி வந்து என்னென்னா சில்கா லேக்கை வந்து சொல்லுவாங்க. இது மகாநதி டெல்டா இருக்குல்ல, அதுக்கு தெற்கே வந்து அமைஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியான சில்கா லேக் வந்து பார்த்தோம்னா மகாநதி டெல்டாவிற்கு தெற்காக வந்து அமைஞ்சிருக்கு, சரிங்களா? இதை வந்து குயிக்காக சொல்லணும் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும், சாரி, கிழக்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் எது எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் உள்ளது தான் இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி. எந்த ரீஜனு வெஸ்ட் பெங்கால்லேருந்து அரைச்சி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது. இது விரிவாக இருக்கும் ப்ளஸ் அகலமாக இருக்கும். இதை நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க, நாலு சமவெளியாக பிரிச்சிருக்காங்க. வடக்கு சர்க்கார் கடற்கரை சமவெளி, சோழமண்டல கடற்கரை சமவெளி, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆந்திரா கடற்கரை சமவெளி, தமிழ்நாட்டு சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. வடக்கு சர்க்கார்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் உள்ள பகுதி, கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் நடுவில் உள்ள பகுதியை வந்து சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பெர்ஹாம்பூர்லேருந்து பழவேற்காடு அதுக்கு நடுவில் உள்ளதை வந்து ஆந்திரா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு பழவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளதை வந்து தமிழ்நாட்டு சமவெளின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஏரி வந்து என்னென்னா பழவேற்காடு ஏரி. ஆந்திராவில் உள்ள முக்கியமான ஏரி என்ன அப்படின்னா கொல்லேரி ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிசா கடற்கரையில் ஒரு சமவெளி உருவாயிருக்கு, அது பேர் என்ன அப்படின்னு கேட்டால் உத்கல். அப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியான சில்கா ஏரி வந்து மகாநதி டெல்டாவோட தெற்கு சைடில் இருக்குது, ரைட்டுங்களா? மகாநதி டெல்டா அப்படிங்கிறது இந்த ஒரிசா ரீஜனில் இருக்கும், அதுக்கு தெற்கு சைடில் வந்து இருக்குது, சரிங்களா? இந்த கடற்கரை சமவெளியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த பீச்சு அந்த கடற்கரை சமவெளி இருக்கிறனால தான் ட்ரேடு வந்து பண்ண முடியுது, சரிங்களா? ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமான இடமே கடற்கரை தானே, ரைட்டுங்களா? இது வரைக்கும் அதாவது இந்தியாவில் 13 பெரிய துறைமுகம் இருக்குது, ரைட்டுங்களா? 13 பெரிய துறைமுகம் இருக்குது, 200 மேற்பட்ட சிறிய துறைமுகங்கள் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணா இந்த கோதாவரி இருக்குங்களே, அந்த கிருஷ்ணா கோதாவரி அந்த ரீஜியன் அங்கே வந்து சமவெளி உருவாகும் இல்லையா, அங்கே அரிசியில் வந்து ஒரு புரட்சியே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சமவெளி வந்து அரிசியில் ஒரு புரட்சியே ஏற்படுத்தியிருக்கு கிருஷ்ணா கோதாவரி ரீஜியனில், ரைட்டுங்களா? அதேமாரி அந்த மேற்கு கடற்கரை சமவெளிலலாம் வந்து தனிச்சிறப்பான, ரைட்டுங்களா, தனி சிறப்புள்ள தானியங்களாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது அங்கே வளருது, சரிங்களா? மேற்கு கடற்கரை அப்படின்னா இந்த நம்மளுக்கு தெரியும்ல, குஜராத்லேருந்து அந்த கேரளா வரைக்கும் உள்ளது, கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது, ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா தனிச்சிறப்புள்ள தானியம்லாம் வந்து அங்கே வளர்கிறாங்க. அது இல்லாமல் மீன்பிடி தொழிலுக்கு வந்து முக்கிய மையமாக இருக்குது. மேலும் ஏற்றுமதி மூலமும் நிறையா வந்து அந்நிய செலவாணியை வந்து ஈட்டி தருது. இதுதான் வந்து நம்ம கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்திய தீவுகள். ஆக்சுவலாக டைம் இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன், எல்லாம் தனித்தனியாகவே போடலாம், சரிங்களா? இல்லைனா வந்து போர் அடிச்சிடும், பட் இருந்தாலும் என் டைம் இல்லை உங்களுக்கு, அதனால் வந்து நான் இதை வந்து சொல்லிடுறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி இதை வந்து கேளுங்க. இதை பொறுத்த வரைக்கும் தீவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், அதனால் வந்து குயிக்காகவே போயிடலாம், சரிங்களா? உங்களுக்கு இது பல தடவை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்திய தீவுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து வங்காள விரிகுடாவிலையும் இருக்குது தீவுகள், அப்புறம் அரபிக்கடல்லையும் தீவுகள் இருக்குது, சரிங்களா? வங்காள விரிகுடா அப்படின்னா கிழக்கு சைடில் உள்ளது தான் வங்காள விரிகுடா. மேற்கு சைடில் உள்ளது வந்து அரபிக்கடல் வந்து இருக்கும், சரிங்களா? இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு வங்காள விரிகுடாவில் உள்ள தீவு அந்தமான் நிக்கோபரை பற்றி பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அங்கே வந்து எத்தனை தீவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 572 தீவுகள் இருக்குது. அந்தமான் ஒரு தீவு, நிக்கோபாரும் ஒரு தனி கூட்டம், ரைட்டுங்களா? இந்த அந்தமான் நிக்கோபார் ரெண்டு தீவுலையுமே ரெண்டு தீவு கூட்டங்களில் மொத்தம் எத்தனை தீவு இருக்குது? அந்தமான் நிக்கோபாரில் மொத்தம் 572 தீவு இருக்குது, 572 தீவு இருக்குது, ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் 38 தீவில் தான் மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 10 டிகிரி சேனல் தான் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்குது. ஏன்னா அந்தமான் வந்து ஒரு தனித்தீவு கூட்டம், நிக்கோபார் வந்து ஒரு தனித்தீவு கூட்டம். அந்த 10 டிகிரி சேனல் தான் அந்தமானையும் நிக்கோபாரையும் தனித்தனியாக பிரிக்குது, சரிங்களா? 10 டிகிரி சேனல், ஓகே? இது வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள ஒரே ஆக்டிவ், அதாவது செயல்படும் எரிமலை வந்து இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆக்டிவ் வல்கனோ. அது வந்து எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் உள்ள பேரன் தீவில் தான் இருக்குது, சரிங்களா? அந்தமான் நிக்கோபாரில் உள்ள பேரன் தீவில் தான் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபாரோட
நிர்வாக தலைநகரம் ரைட்டுங்களா. நிர்வாக தலைநகரம் வந்து என்ன அப்படின்னா போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபரோட கேபிட்டலே அதுதான். இதோட நிர்வாக தலைநகரம் என்ன அப்படின்னா போர்ட் பிளேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இந்த தீவுகள் வந்து எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எரிமலை மற்றும் பவளப்பாறைகளால் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலை மற்றும் பவளப்பாறைகளால், எரிமலை வந்து வெடிச்சு, எரிமலை வந்து கீழேருந்து பூமியிலேருந்து வந்து வந்திருக்கும்போது இந்த எரிமலை மற்றும் பவளப்பாறைகளால் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் வந்து உருவாகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சரி ஓகே ஓகேங்களா, எரிமலை மற்றும் பவளப்பாறைகளால் உருவாகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை இங்கே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஈக்குவேட்டர் இருக்குங்களே, பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் வந்து இருக்குது ரைட்டுங்களா. அதனால் அந்த இடத்துல எப்படி இருக்கும், நிலநட்டு நடுக்கோட்டு பகுதிகளில் வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப நெருக்கமாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறனால அங்கே அதிகளவு வெப்பமும் இருக்கும், அதிகளவு மழையும் இருக்கும். அதனால் அங்கே காடுகள் வந்து பார்த்தோம்னா செழிப்பாக வளரும் சரிங்களா. இதோட ஒட்டுமொத்தமாக சதுர கிலோமீட்டர் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, இது ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த அந்தமான் நிக்கோபரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அந்தமான் நிக்கோபரை பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் இருக்குது. 572 தீவுகள் இருக்குது. அதில் 38 தீவுகளில் தான் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக இருக்குது, தகுதி உடையதாக இருக்குது. 10 டிகிரி சேனல் தான் அந்த அந்தமானியும் நிக்கோபாரியும் வந்து பிரிக்குது. இங்கே இது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா எரிமலை மற்றும் பவள பாறைகளால் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயரு. இது இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது. அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா பேரன் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்குது. பூமத்திய ரேகைக்கு அருகே இருக்கிறனால இங்கே வந்து அதிக வெப்பமும் இருக்கும், அதிக மழையும் இருக்கும். அதனால் காடுகள் வந்து சிறப்பாக வளரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவு, அரபிக்கடலில் உள்ள அரேபியன் சீயில் உள்ள லட்சத்தீவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். லட்சத்தீவோட தலைநகரம் என்ன அப்படின்னா கவாரட்டி அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. லட்சத்தீவோட தலைநகரம் வந்து கவாரட்டி. இங்கே மொத்தம் 27 தீவுகள் வந்து இருக்குது. எங்கள் லட்சத்தீவில் மட்டும் 27 தீவுகள் இருக்குது. அதில் 11 தீவுகளில் தான் மனிதர்கள் வாழக்கூடிய அளவில் வந்து இருக்குது. 11 தீவில் தான் மனிதர்கள் வாழ முடியும், மற்றதெல்லாம் மனிதர்களே வாழ முடியாது சரிங்களா. இது ஒட்டுமொத்தமாகவே இதோட ஏரியா பரப்பளவு என்னென்னா 32 சதுர கிலோமீட்டர் தான், 32 சதுர கிலோமீட்டர் தான் இதோட பரப்பளவு. ஆனால் அந்தமான் நிக்கோபார் பாருங்கள், 8249 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஆனால் லட்சத்தீவு வந்து ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு தீவு ரைட்டுங்களா. 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இதோட நிர்வாக தலைநகரம் கவாரட்டி சரிங்களா. இங்கே 8 டிகிரி சேனல் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுதுன்னா 8 டிகிரி சேனல் வந்து செப்பரேட் லட்சத்தீவியும் மாலத்தீவியும் 8 டிகிரி சேனல் தான் வந்து பிரிக்குது. லட்சத்தீவியும் மாலத்தீவியும் பிரிக்கும் சேனல் வந்து என்ன அப்படின்னா 8 டிகிரி சேனல். 8 டிகிரி சேனல் தான் வந்து பார்த்தோம்னா லட்சத்தீவியும் மாலத்தீவியும் பிரிக்குது. அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது 10 டிகிரி சேனல், லட்சத்தீவை பிரிக்கிறது 8 டிகிரி சேனல். லட்சத்தீவை எந்த இடத்தோட பிரிக்கிறது, லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவை பிரிக்கிற சேனல் வந்து 8 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரியே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும், இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்குது, அதுக்கு இடையில் உள்ள பாறை மேற்பரப்பு என்ன, அதாவது இந்தியாவிலிருந்து இந்தியாவை இலங்கையோட பிரிக்கிற பாறை மேற்பரப்பு அதாவது நிலச்சந்தி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் என்ன இருக்குது அதுதான் வந்து இந்தியாவை தனியாக இலங்கை தனியாக பிரிக்குது ஓகேங்களா. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள ஒரு பாறை மேற்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாம்பன் தீவு ரைட்டுங்களா, பாம்பன் ஐலண்ட்ஸ் ஓகேங்களா. பாம்பன் ஐலண்ட்ஸு தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருந்து அதை பிரிக்குது சரிங்களா. ஒரு நிலச்சந்தி இது ரைட்டுங்களா. இது தமிழ்நாடோட ராமநாதபுரம் இருக்குங்களே அதோட அந்த மேற்பரப்போட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனிதர்கள் வந்து வாழ முடியாது, 27 தீவுகளில் 11 தீவில் தான் மனுஷங்க வாழ்கிறாங்க ரைட்டுங்களா. இதில் எக்ஸாக்டாக ஒரு தீவு இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு தீவு இருக்குது, பிட்டு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டு தீவில் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் வந்து அமைச்சிருக்காங்க. பிட்டுத்தீவில் வந்து மனிதர்கள் வந்து வாழலை, ஆனால் அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம தீவுகளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது சரிங்களா. தீவுகள் அப்படிங்கும்போது வங்காள விரிகுடாவில் உள்ளது அந்தமான் நிக்கோபார். அங்கே முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிது 572 தீவு இருக்குது, அதில் 38 தீவில் தான் மனுஷங்க வாழ்கிறாங்க. 10 டிகிரி சேனல் தான் அந்தமான் நிக்கோபாரையும் பிரிக்குது. அதேமாரியே இந்தியாவின் தென்கோடி முனை அதாவது இந்தியாவின் சதன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்திரா முனை, அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது. அதில் அந்தமானில் இருக்கா நிக்கோபாரில் இருக்கான்னு கேட்டால் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் தான் இருக்குது சரிங்களா. அந்தமான் தனியாக நிக்கோபார் தனியாக பிரிக்கிற சேனல் 10 டிகிரி சேனல் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை பேரன் தீவில் இருக்குது. அப்புறம் இது ஈக்குவேட்டர் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் பக்கத்திலே இருக்கிறனால இங்கே அதிக மழை இருக்கும், அதிக வெப்பமும் இருக்கும். அதனால் காடுகள் வந்து செழித்து வளரும்.
லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 27 தீவுகள், அதில் 11 தீவுகளில் தான் மனுஷன் வாழ்கிறாங்க. பிட்டுன்னு ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் மனுஷங்க வாழவே இல்லை, ஆனால் பறவைகள் சரணாலயம் இருக்குது. சரிங்களா, இங்கே இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நிலச்சந்தி எது, அதாவது ஒரு பாறை மேற்பரப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாம்பன் தீவு. சரிங்களா, இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. சரிங்களா, 8 டிகிரி சேனல் தான் செப்பரேட் லட்சத்தீவை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் சேனல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 டிகிரி சேனல் லட்சத்தீவை மாலத்தீவிலேருந்து பிரிக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து இந்திய பாலைவனம் டெசர்ட்டை பற்றி பார்க்கலாம். வெறும் கொஷினை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ரைட்டுங்களா, வெறும் கொஷினை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்டுங்களா. இந்திய பாலைவனத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்திய பாலைவனம் பொறுத்த வரைக்கும் இப்பயும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் வந்து எனக்கு தெரியும் இதை வந்து ஒரு 5 பேர் தான் நீங்கள் வந்து ஒரிஜினலாக பார்ப்பீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு வந்து உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா திருப்பி கேளுங்கள், இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கேளுங்கள். ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கூடாது. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அட்வைஸ்லாம் நான் பண்ணலை, தாழ்மையான வேண்டுகோள் தான். சரிங்களா, ஜாலியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பாலைவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய பாலைவனம்னா என்ன? ஃபஸ்ட்டு பாலைவனம்னா டெஃபினேஷன் என்ன தெரியுமா? மணல் திட்டுக்களால் மூடப்பட்ட அலை போன்ற வடிவமுடைய மணல் சமவெளியை தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் பாலைவனம்? மணல் திட்டுகளால் தானே மூடப்பட்டிருக்கும், மணல் திட்டுகளால் தானே மூடப்பட்டிருக்கும். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அலை போன்ற வடிவமாக இருக்குமா? அலை போன்ற வடிவமுடைய ஒரு மணல் சமவெளி தான் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் திட்டுகளால் மூடப்பட்ட அலை போன்ற வடிவமுடைய மணல் சமவெளியை தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. இது ஆரவள்ளி தொடருக்கு மேற்கு விளிம்பில் இருக்குது, ரைட்டுங்களா. ஆரவள்ளி மலைத்தொடரோட மேற்கு விளிம்பில் தான் வந்து இது இருக்குது. சரி, எப்போ வந்து ஒன்று வந்து பாலைவனம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு எப்போ வந்து ஒரு பகுதி பாலைவனமாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு 150 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க. அந்த இடத்துல எந்த ரீஜியனில் வருஷத்துக்கு 150 மில்லிமீட்டருக்கு குறைவான மழை பெய்யுதோ அந்த இடம் எல்லாம் பாலைவனமாக மாறிடும். சரிங்களா, அந்த இடம்லாம் பாலைவனமாக மாறிடும். ஸோ அங்கே பாலைவனமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் தான். ஏன்னா அந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அமைஞ்சிருக்கிற அமைப்பு வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு ஈரப்பதம் நிரம்பிய காற்றும் போய் மோதாமல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது அது நேச்சர். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஆண்டிற்கு 150 மில்லிமீட்டர் குறைவான மழை பெய்யும் பகுதியை தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த ராஜஸ்தானில் ஓடுற முக்கியமான ஆறு என்னென்னா லூனி ஆறு, ரைட்டுங்களா. ராஜஸ்தானில் ஓடுற மிகப்பெரிய நதி என்ன அப்படின்னா, பாலைவனத்தில் ஓடுற மிகப்பெரிய நதி என்ன அப்படின்னா லூனி ஆறு மட்டும்தான். இது தான் வந்து அவங்களுக்கு ஒரே சோர்ஸ் தண்ணிக்கு, ரைட்டுங்களா. மிகப்பெரிய நதி வந்து லூனி. அதேமாரியே இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் மழை பெய்யும் இல்லையா. ஸோ மழைக்காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக பிறை வடிவ குன்றுகள், அதாவது நிலா வந்து தேஞ்ச மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா. அந்த மாதிரி அந்த பிறை வடிவ குன்றுகள் வந்து தோன்றும் அங்கே மழைக்காலத்தில் மட்டும் பிறை வடிவ குன்றுகள் வந்து தோன்றும். அதை பர்சான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பர்சான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா உண்மையான பாலைவனத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மறுஸ்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான பாலைவனத்தை வந்து மறுஸ்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அரை பாலைவனத்தை வந்து பார்த்தோம்னா பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களா. உண்மையான பாலைவனம்னா டோட்டலாக வந்து பார்த்தோம்னா மணல் திட்டுக்களால் மூடப்பட்ட அலை போன்ற வடிவமுடைய மணல் சமவெளியாக இருக்கும், ரைட்டுங்களா. உண்மையாகவே அது வந்து பாலைவனமாக இருக்கும். ஆனால் அரை பாலைவனம்னா என்னவாக இருக்கும், சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து மற்ற வேலைகள் செய்கிற அளவுக்கு வந்து இருக்கும், சரிங்களா. உண்மையான பாலைவனத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மறுஸ்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அரை செமி டெசர்ட்டை வந்து பார்த்தோம்னா பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பாலைவனம் எது அப்படின்னா ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனம் தான். இந்த தார் பாலைவனம் இருக்குங்களே, அது கிட்டத்தட்ட 200,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க, சரிங்களா. 200,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதேமாரியே ஆரவள்ளி மலைத்தொடரோட மேற்கு பகுதியில் தான் இது இருக்குது. இந்த பாலைவனம் எங்கே இருக்குது? ஆரவள்ளி மலைத்தொடரோட ஆரவள்ளி மவுண்டைன் ரேஞ்சஸோட வெஸ்டர்ன் சைடில் தான் இது இருக்குது. அதேமாரியே உலகத்தில் இது 8வது பெரிய பாலைவனம் அப்படின்னா உலகத்தில் 17வது பெரிய பாலைவனமாக இருக்குது, சரிங்களா. உலகத்தில் 17வது பெரிய பாலைவனமாக இருக்குது. அதேமாரியே ராஜஸ்தானை பார்த்தீங்கன்னா 3/2, ரைட்டுங்களா. 3/2 வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இந்த தார் பாலைவனம் தான் இருக்குது. 3/2 வந்து தார் பாலைவனம் தான் இருக்குது.
அதுவும் இல்லாமல் முக்கியமான கொஸ்டின், பல உப்பு ஏரிகள் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இல்லை, பல உப்பு ஏரிகள் அதாவது தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல உப்பு ஏரிகளும் வந்து இங்கே இருக்குது, அதாவது சாம்பார் ஏரி இங்கே தான் இருக்குது சரிங்களா. பல உப்பு ஏரிகள் இருக்குது, மணல் திட்டுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது சரிங்களா. பல உப்பு ஏரிகள் அப்புறம் மணல் திட்டுகள் இது எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும். பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது எந்த எந்த சைடில் இருக்குது பாலைவனம்னா, ஆரோலி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது. அதை ஆண்டிற்கு 180 மில்லிமீட்டர் குறைஞ்சால் அது ஓகே, அதுவெல்லாம் விட்டுடலாம். என்ன முக்கியமான விவரம்னா, பாலைவனத்தில் இந்திய பாலைவனத்தில் மிகப்பெரிய நதி என்ன இருக்குன்னா லூனி. அங்கே மழைக்காலங்களில் பிறை வடிவ குன்றுகள் தோன்றுமே, அது பேர் பர்சான்கள். உண்மையான பாலைவனத்தை வந்து மருஸ்தாலி அப்படின்னு சொல்லுவோம். செமி டெசர்ட் அதாவது அரை பாலைவனத்தை வந்து பாங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகின் 17வது பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டால் தார் பாலைவனம். ஓகே, பல உப்பு ஏரிகள் வந்து இங்கே இருக்குது. அதில் முக்கியமான ஏரி என்னென்னா சாம்பார் ஏரி. இதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.